வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மருதாணியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு எப்படி இட்டுக்கலாம், ஆர்கானிக் மருதாணியை இதை மாதிரி கொஞ்சமாக நிறையா பறித்து வேணுங்கிற அளவுக்கு பறிச்சுக்கோங்க. ஒரே ஒரு கொட்டை புளி வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதே வந்து எல்லா மருதாணியும் அதில் அந்த மிக்சியில் போட்டு நல்லா இன்ச்சில் வச்சு ஒரு சுற்றுங்கோ. சுற்றினா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மசியாது. திரும்ப கலரி கொடுங்கோ. கலரி கொடுத்தேன்னா இந்த மாதிரி அடியோட ஃபுல்லாக கலரி கொடுக்கணும். கலரி கொடுத்து இன்னொரு வாட்டி இன்ச்சில் வச்சு அரைச்சல்னா ஒரு சுற்றுறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அரைக்க ஆரம்பிக்கிறது. இப்போ திரும்ப திறந்துட்டு திரும்ப நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. மேலே உள்ளது கீழே, கீழே உள்ளது மேலே, அந்த மாதிரி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. அரைக்கும் போதே யூஸ்வலாக வந்து கையில் கொஞ்சம் பத்த ஆரம்பிச்சிடும். நான் ஒரு புளி மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் வந்து சில பேர் களிப்பாக்கு அந்த மாதிரி வைப்பா, இல்லைனா செங்கல் வைப்பா, அந்த மாதிரிலாம் வைப்பா. நான் எதுவுமே வைக்கலை. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக தண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக விட்டுருக்கேன். இது மாதிரி நல்ல திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து கலரி கொடுத்து கலரி கொடுத்து அரைக்கணும். இந்த மாதிரி அரைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக அரையும். ஆனால் தண்ணியே துளி கூட வேண்டாம். இதை நான் எவ்வளோ விடுறேன் பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் தான் விடுறேன் நான். அந்த ஸ்பூன் அளவுக்கு விட்டாலே போதும். அதுவே வந்து நல்லா நைஸாக இந்த மருதாணியில் உள்ள தண்ணியே அது வந்து நல்லா நைஸாக அரைக்க கொடுக்கும். நம்ம வந்து இதே அம்மியாக இருந்தால் இந்த தண்ணி கூட விடணுங்கிறது அவசியம் இல்லை. அம்மி தான் இன்னும் நல்ல பெஸ்ட்டு. அம்மியில் வந்து கையால் அரைக்கும் போதே கை ஃபுல்லாகவே பற்றிடும் அந்த காலத்துலலாம். இப்போ மிக்சியில் அரைக்கிறதுனால கையில் பத்துறதில்ல. அந்த நாலு விரலால் தான் நம்ம திருப்பி விடுறோம், அதனால் கையில் பத்துறதில்ல. இப்போ பாருங்கோ, உங்களுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சாச்சு. அந்த துளியூண்டு தண்ணி விட்டதே வந்து கொஞ்சம் நீத்துன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் தண்ணியே விட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நல்லாவே அரைச்சாச்சு. இதை நல்லா உருண்டையாக்கி அந்த காலத்துலலாம் சீப்பில் சித்தனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டிக்கலாம். அதை சீப்பில் நல்லா உருண்டையாக உருட்டி சீப்பில் எடுத்து வைப்பா. பேன் சீப்பில் எடுத்து வச்சுட்டானாக்கா யாரெல்லாம் எட்டுக்க போகிறாலோ ரவுண்டாக சுற்றி வரிசை கட்டி எல்லோரும் உட்காருவோம். இதுக்கு தேவையான பொருள் இந்த மருதாணி. ஒரு பவுலில் தண்ணி, அது மாதிரி இந்த பல் குத்துற ஈர்க்கு, இந்த மாதிரி ஈர்க்கு எடுத்துக்கோங்க. இதை வச்சு எப்படி நான் இப்போ வந்து அந்த காலத்தில் நாங்கள் வந்து எல்லாருமே ரவுண்டு இந்த மாதிரி பெரிய ரவுண்டு குட்டி குட்டியாக இது இல்லைனா வட்டம், பெரிய பெரிய வட்டமாக அங்கங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த 9 இது எப்படி சுற்றினாலும் இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரியும் இட்டுக்கலாம். இல்லைனா பொடி பொடி பொடியாக ரவுண்டு சுற்றி வர ஒரு சின்ன வட்டமாக வச்சுட்டு குட்டி ரவுண்டு, அதுக்கு அடுத்தது ஒரு குட்டி ரவுண்டு, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். கையில் வந்து அது மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் இந்த நடுக்கு இந்த விரல் இந்த கோடு வரைக்கும் இட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ரெண்டாவது கோடு, இல்லைனா எல்லா விரல்லையுமே இந்த முதல் கோடு வரைக்கும் இட்டுக்கலாம். அந்த மாதிரி இட்டு இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். சில பேர் வந்து நல்லா நீட்டாக பெருசாக இட்டுப்பா, அந்த மாதிரியே இட்டுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு எப்படி காமிக்க போகிறேன் அப்படின்னா, நான் ரெண்டு கையிலையும் நானேவே இட்டுக்க போகிறேன். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இட்டு விடுவா. கல்யாணம் அப்படின்னா ஒரு 4-5 பேர் இருப்பா, ஆற்றுல யாராவது ஒருத்தர் எல்லாருக்கும் இட்டு விடுவா. இட்டு விடும்போதே அவளோட கை சவந்து போயிடும். இப்போ வந்து நாங்கள்லாம் வந்து அந்த நாள்லலாம் வந்து பீரியட்ஸ் நாள்லலாம் நாங்கள் அரைச்சி கொடுத்துட்டோம்னாக்க நம்மளே இட்டுக்கலாம். இன்னொருத்தர் தொட்டு இட்டுக்கக்கூடாது. அந்த டைம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த காலத்துலலாம் நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 விரல் இட்டுக்க மாட்டேன், அதேமாதிரி இந்த 3 விரல் இட்டுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு இந்த சுற்றி வர இந்த கொப்பி, இந்த கொப்பி வந்து இந்த 2 விரலுக்கு ஃபுல்லாக வச்சுன்ட்டு இந்த 3 விரலுக்கு என்ன பண்ணுவோம்னா பின்னாடி சைடு மாத்திரம் வச்சுப்போம். அப்போ இந்த 3 ஃப்ரண்ட்டு சைடு இந்த பக்கம் வச்சக்கூடாது. அதே மாதிரி இந்த 3 விரலுக்கும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்க மாட்டோம், பேக் சைடு இந்த 2 விரல் ஃபுல்லாக இட்டுருவோம். அந்த மாதிரி இடும்போது இந்த கையால் தொட்டு தொட்டு இந்த 3 விரல் வச்சே நம்ம இட்டு விடலாம்.
அதே மாதிரி இந்த கையில் இந்த மூணு விரல் வச்சு இட்டுடலாம். எப்படி இடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்கோ, இப்போ வந்து நல்லா தண்ணியை துவச்சுண்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு ரவுண்டு வச்சுக்க போகிறோமோ அந்த ரவுண்டுக்கு நம்ம நல்லா இதை உருட்டிக்கணும். நல்லா இதை உருட்டிட்டு இந்த இடத்துல சென்டரில் வச்சு, இந்த மாதிரி சென்டரில் வச்சு மொத்த விரலால் தண்ணி தொட்டு இடும்போது ரொம்பவே அழகாக வரும். இந்த ரவுண்டு பிசுறு வராமல் விடணும், ஓரத்தில் பிசுறடிக்கக்கூடாது. ரொம்ப மெல்லிசாயிடுறேன்னு சில பேர் இடுவா, அது மாதிரி இட்டோன்னா திரும்பி எடுக்கிறது கஷ்டம், அப்படியே கையோட ஈஷி ஒட்டினுடும் ஃபுல்லாக. ஆனால் அந்த அளவுக்கு நல்ல மெல்லிசா அரைக்கணும்னா அம்மியில் அரைச்சா மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது லைட்டாக அந்த துளியூண்டு தண்ணி விட்டால் கூட நம்மளால் அதை இழுத்து இட முடியாது. நல்லா இன்னும் கொஞ்சம் இதை பெருசுபடுத்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக மருதாணி எடுத்துட்டு நல்லா நம்ம பெருசு பண்ணிக்கலாம். தண்ணி தோச்சு தோச்சு இடும்போது அந்த தண்ணியோட சத்து வந்து ஃபுல்லாக உடம்பு இழுத்துக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பாடி குளுமை பண்ணும். ஓவர் ஹீட் இருக்கிறவாள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மருதாணி இட்டு சம்மர் சீசனில் கண்டிப்பாக மருதாணி வச்சுக்கிறது பாடி ஹீட்டை நல்லா குறைக்கும். இந்த சைஸுக்கு இட்டுன்ட்டு இந்த ஈர்க்குச்சியால் கொஞ்சமாக துளியோண்டு எடுத்துட்டு இந்த இடத்துல அதை வச்சுட்டு அதை வந்து கையால் தண்ணி தொட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு எல்லாம் ரவுண்ட் ஆகிடும். அவ்வளோதான், குட்டி ரவுண்டு ஈஸியாக நமக்கு ஃபில் பண்ண முடியும். கையால் எடுத்து அதை வந்து ரவுண்ட் பண்ண முடியாது, அதனால் சின்னதாக இந்த ஈர்க்கால ஈர்க்குச்சி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இந்த பல் குத்துற குச்சி அதால் எடுத்து வச்சுட்டு கையால் தண்ணியை தொட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தெல்லாம் ரொம்ப அழகாக வரும். தண்ணி சைட்லலாம் வழியும், அது பிரச்சனை இல்லை. தண்ணி தொடாமல் கையால் தொட்டேனாக்க அது வந்து கையோடையே வந்துடும். அதனால் தண்ணி தொட்டுன்னு பண்ணினாதான் கையால் தண்ணி தொட்டுன்னு செய்யும்போது திருப்பி கையில் வராமல் இருக்கும். அது இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பொறுமை வேணும் கண்டிப்பாக. வந்து இந்த என் பொண்ணு வந்து எல்லாருக்கும் மெஹந்தி டிசைன்லாம் போடுவாள், அந்த கோன் வச்சு டிசைன்லாம் போடுவாள். ஆனால் அவளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால்னா இந்த அரைச்ச மருதாணி தான் பிடிக்கும். இதுதான் வந்து ஹெல்த் வைஸ் வந்து இதுதான் ரொம்பவே நல்லது. அந்த காலத்தில் பண்ணால் மாதிரி இது பண்ணால் தான் வந்து பாடிக்கு நல்ல குளுமை கொடுக்கும். பீரியட்ஸ் வந்து உடனே சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா கூட மருதாணி இட்டுக்கோ சீக்கிரம் ஆகிடுவா அப்படின்னு சொல்லுவாள். அது எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் எள்ளு சாப்பிடுன்னு சொல்லுவாள், இல்லைன்னா மருதாணி இட்டுக்கோன்னு சொல்லுவாள். மருதாணி இட்டுந்தா சீக்கிரம் ஆகிடுவா. இந்த மாதிரி பாடியை கூல் பண்ணுறதுக்கு உண்டான இது எல்லாமே அந்த காலத்தில் இந்த மாதிரி அரைச்ச மருதாணி இது எல்லாமே இருந்தது. இந்த மாதிரி அரைச்ச மருதாணி ஆர்கானிக் மருதாணியவாக ஆற்றுல இருக்கிறதுல கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு, இல்லை ஒரு 10 இதழ் இருந்தால் கூட போகிறோம், அதோட ஒரே 4 மிளகு, கொஞ்சமாக பால், துளியோண்டு மஞ்சப்பொடி,
வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி குட்டி கப்பில் அந்த பாலோடு சேர்த்து நம்ம குடிக்கும்போது எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் கூட சரியாகும். இந்த மருதாணி போடும்போது இந்த மாதிரி கைக்கு அழகும் கொடுக்கும், கையை வந்து சாஃப்ட் கொடுக்கும். அதுமாரி ஸ்கின் ரஃப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பொலிவுற செய்யும். அது மாதிரி வந்து காலில் நகம், கை நகம் இது மாதிரி பாத்திரம் எல்லாம் தேய்க்கும்போது நகத்தில் வந்து அழுக்கு சேர்ந்துருந்ததுனாக்க அந்த அழுக்கை கூட கிளியர் பண்ணி புழுவெட்டுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. மருதாணி வச்சா சீக்கிரமாக அந்த புழுவெட்டெல்லாம் போயிடும், சொத்த நகமே வராது. நான் எப்படி இடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே லைவாக பார்த்துட்டுருக்கலாம். இப்போது கொஞ்சமாக எடுத்து மேலே அப்படி வச்சு தட்டை பண்ணிவிட்டு தண்ணியை தொட்டு தொட்டு இடணும். தண்ணியை தொட்டு தொட்டு இடும்போது தான் நமக்கு ஷேப் கொடுக்க முடியும். பின்னாடி திருப்பி நான் ஃபஸ்ட்டு ஒரு விரல் இதோ இந்த கோடு வரைக்கும் நான் இட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு விரலுக்கு, அதாவது அந்த விரலுக்கு தகுந்த உருண்டை எடுத்துக்கணும். நம்ம அந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு ஒரு தட்டை மாதிரி இப்படி தட்டின்ட்டு இந்த நுனியில் அப்படி வச்சுட்டு நுனியில் வச்சுட்டு தண்ணியை தொட்டு அப்படியே நம்ம வந்து சொப்பு மாதிரி இதை பண்ணணும். சொப்பு மாதிரி இதை அழுத்தி விட்டுட்டு அதை நல்லா இழுத்து இடணும். அது மாதிரி இடும்போது நமக்கு கையில் இடும்போதே சில்லுன்னு மருதாணியோட கூல்னஸ் வந்து ரொம்பவே நல்லா தெரியுது. இந்த மாதிரி பகல் நேரத்தில் கூட இட்டுக்கலாம், நைட்டு கூட இட்டுக்கலாம். நைட்டு இட்டுனோன்னா நம்ம படுத்துக்கும்போது தலகாணி படுக்கையிலலாம் வந்து அது உதிர்ந்ததுன்னா எல்லாம் ஆகும் அப்படிங்கிறதுனால டே டயத்துலேயே நான் வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக டே டயத்தில் நான் காமிக்கிறேன். இல்லைனா சாயங்காலத்தில் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராத்திரியாக இட்டுனாக்க நைட் வரைக்கும் நைட் ஹோல் நைட்டு நம்ம அதை வச்சு விடலாம். இப்போ வந்து இந்த மூணு விரலுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா பேக் சைடு மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கைக்கு இடும்போதே இந்த மூணு விரலும் ஃப்ரண்ட்டில் பற்றி எடுத்து பாருங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இட்டு காட்டாலும் அது பற்றிடும், அதுக்கு நாழியாக ஆக அது டார்க் ஆகிடும். அதனால் இட்டுண்டதோட எஃபெக்ட்டு கண்டிப்பாக வந்துடும். இப்போ இந்த விரலுக்கு பாதி இட்டுருக்கேன். அதே மாதிரி கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் பாதி இட்டுக்கலாம். அதுமாரி இந்த மருதாணி இந்த கோன் இது எது வச்சிருந்தாலுமே அடுத்தவாளோட டிபெண்டன்ஸ் நிறையா நமக்கு தேவைப்படும். சின்ன குழந்தைகளாக இருந்ததுன்னா பாத்ரூம் போகிறதுலேருந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரியவாளானா வளையல்லேருந்து எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு பண்ண சொல்லுவாள். இல்லைன்னா வளையல் வந்து இதில் வந்து மாட்டும், அதுக்காக வளையல் எல்லாத்தையும் கிளீன். மருதாணி இட்டுக்கணும் அப்படின்னா வளையல் எல்லாம் கயட்டி மோதிரம் எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கயட்டி எடுத்து வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு நல்லா கை காலெல்லாம் நல்லா சோப் போட்டு அலம்பி நல்லா கிளியராக கையெல்லாம் அழுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக நன்னா உங்களுக்கு பத்தும். இப்போ இந்த விரலில் இந்த மூணு விரலால்
இந்த மூணு வரலால் எடுத்து நான் இந்த கைக்கு இட்டுக்க போகிறேன். இப்போ அதை நீங்கள் பார்க்கலாம் டைரெக்டாக. ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு தேவையான இதை வந்து நான் உருட்டி போட்டுக்கிறேன். சென்டருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த இதை வந்து நான் இந்த கையாலேயே நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் உருட்டி போட்டு விடுறேன். அதுமாரி கைக்கு இந்த அஞ்சு விரலுக்கும் தேவையான இந்த அஞ்சு உருண்டை இந்த விரல் சொப்புக்கு எடுத்து வச்சுட்டாச்சு. அது மாதிரி இந்த நடுவில் உள்ள சென்டர் உருண்டைக்கு இது பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து மீதி எல்லாமே நம்ம இந்த குச்சியால் தான் நம்ம இதுலேருந்து எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, இந்த விரலால் தான் நான் இடுறேன். இப்போது இதை கையால் தண்ணி துவச்சுண்டு ஃபஸ்ட்டே நம்ம ஷேப் பண்ணி வச்சதுனால இந்த விரல் நான் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் இடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. இதைமாரி மருதாணி இடுறதுக்கு வந்து இந்த இடுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த வாளோட டிபெண்டன்ஸ் எதுவுமே தேவையில்லாமல் நம்மளே இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதே மாதிரி நிறைய பேர் இட்டுக்குண்டு நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அப்படிலாம் நாங்கள்லாமே நாங்களாவே தான் இட்டுப்போம் எல்லாமே. இப்போ வந்து இந்த மூணு விரலால் இப்படி எடுத்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி அது வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி துவச்சி அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதேமாதிரி இப்போ எல்லா சுற்றி வர எல்லாமே வச்சுன்னு வரேன். ரெண்டு மூணாக சேர்த்து வச்சுட்டு கூட நம்ம தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று என்னென்னா இந்த வலது கையால் நம்ம வைக்கிற மாதிரி வாக்கு வராது, அவ்வளோதான். மற்றபடி ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும். அதுதான் சொன்னேன், தண்ணி தொட்டுன்னு தான் நம்ம அதை தொடணும். இல்லாட்டினா இதை மாதிரி இதை சேர்ந்து கொடுத்துனாக்கா இதையும் பிரித்து விடலாம். நம்ம இந்த இதாலேயே நம்ம பிரித்து விட்டுடலாம். கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னாலும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அதில் விழலை அப்படின்னா இந்த இடத்துல அப்படி வச்சுன்னு இந்த குச்சியை ஒரு சுற்று சுற்றினா அதில் கீழே பதிஞ்சிரும். இப்போ நான் சேர்த்து வச்சுட்டேன், பெருசாக வச்சுட்டேன். அதை வந்து சிங்கிள் ஆக்கணும் அப்படின்னா இதை அப்படி பாதியாக அப்படி பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டுட்டாலே தனித்தனியாக ஆகிடும், குட்டி குட்டியாக ஆகிடும், தனித்தனியாகவும் ஆகிடும். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த டாட்ஸ் குட்டி குட்டியாக பொட்டு வைக்கிறது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த கையாலேயே தான் நான் வச்சேன். இந்த கையில் கொஞ்சம் வலது கையால் வச்சதுனால ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த கையில் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு குட்டி குட்டியாக ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து வைக்க முடியும். இப்போ இந்த கையிலையும் டாட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாச்சு. இப்போ இந்த சுற்றி வர இந்த இதை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணியை தொட்டு சொப்பு பண்ண போகிறோம். இந்த மூணு விரலாலேயே நம்ம இதை மேக்கப் பண்ணி விட்டுக்கலாம். போரலைன்னா இதுலேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது நம்ம முன்னாடி பாதி பாதியாக எடுத்ததுனால நான் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விரலெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கையில் இட்டுண்டே வரும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கையும் செவந்திருக்கு அப்படின்னு இப்போ ஒரு விரலுக்கு சொப்பு வச்சுருந்தாச்சு. நெக்ஸ்ட் விரலுக்கு தண்ணி தொட்டுன்னு தொடும்போது தான் நம்மளுக்கு திரும்ப கையில் ஒட்டாமல் வரும். இந்த விரல கூட ஒரு பின்னாடி ஒரு சைடு பாதி வச்சா கூட போதும். ஏன்னா திரும்ப இந்த கையால் நம்ம இட்டிருந்ததுனால இந்த கைக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இந்த ஆள்காட்டி விரலுக்கு நம்ம வந்து பாதி தான் வச்சுருக்கேன். இப்போது வலது கை ஆள்காட்டி விரலுக்கு நான் இப்போ பாதி தான் வைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு வச்சுருந்ததுக்கு வேறு ஏதாவது போயிருந்ததுன்னா அதோ இந்த மாதிரி இது பண்ணுறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம அதை இது கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பாதி தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது மோதிர விரல், நடுவிரல், நடுவரலுக்கு ஃபுல்லாக வச்சுக்கிறேன். நடுவரலுக்கு ஃபுல்லாக வச்சுருந்தாச்சு. மோதிர விரல்,
இந்த மருதாணியும் ரெண்டு கைக்குமே இந்த கையால் அந்த கைக்கு, நான் இந்த கையால் அந்த கைக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இட்டுண்டு நானே செல்ஃபியாக வீடியோவும் எடுக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவும் இதே கையாலே தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இப்போது வீடியோ எடுக்கவும் எனக்கு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை. இப்போ இந்த கைக்கு நான் இட்டுந்தாச்சு. இப்போ லைவாக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த கைக்கு இட்டுன்ட்டேன். இந்த விரலுக்கு மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் வச்சுக்கல. இப்போ இந்த கைக்கு நான் இட்டுன்றதுனால, ஏற்கனவே இட்டுந்ததுனால இதுக்கு வந்து நிறையா கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதனால இப்போ தண்ணியை தொட்டு இப்போ இந்த கையை சரி பண்ண போகிறேன். இந்த ரவுண்டு மட்டும் சரி பண்ணாலே போகிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் அரை காய்ச்சல் காஞ்சதுக்கப்புறம் அந்த ஈர்க்குச்சியை வச்சு இந்த சைட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணு விரல் ஏற்கனவே செவந்தாச்சு. இப்போ இந்த கை வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ரெண்டு கையும் காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டு கையும் விட்டுருக்கேன். ரெண்டு கையும் பின்னாடியும் விட்டுருக்கேன். பாருங்க ஃபுல்லாக விட்டுருக்கேன். இதை காஞ்சதுக்கப்புறம் இதை அலம்பிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எந்த அளவுக்கு பத்தி இருக்குன்னு பாருங்கோ. நான் உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்போ இந்த கையால் இந்த கைக்கு இட்டுருந்தோம், இந்த கையால் இந்த கைக்கு இட்டுருந்தோம். அதுமாரி இந்த மூணு விரல், அது மாதிரி இந்த மூணு விரலில் நம்ம பாதி பாதி விரலுக்கு தான் இட்டுருந்தேன். ஆனால் வந்து பத்துறது வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. பாருங்க இது இப்போ இது எந்த அளவுக்கு பற்றிருக்கோ அதே அளவுக்கு தான் இதுவும் பற்றிருக்கு. அதேமாரி ஃபுல்லாக ஃபுல் கையுமே எந்த ஈவனாக பற்றிருக்கு. பாருங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வலிச்சுன்னு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு பற்றிருக்கு அப்படின்னு. பாருங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் இந்த மருதாணி வந்து எல்லாருக்குமே இட்டுக்க தெரியும். ஆனால் ஒரு கைக்கு இட்டுருவா, இன்னொரு கைக்கு இன்னொரு நாள் இட்டுப்பா, அப்படி இல்லைன்னா இன்னும் யாரையாவது விட்டு இட்டு விட சொல்வா. அதுக்கு வந்து அதுக்கு பதிலாக ஒரே கையால் நம்மளே வந்து நமக்கு ரெண்டு கையிலையும் அட்டே டயத்தில் எப்படி இட்டுக்கிறது. இப்போ இந்த கையில் இட்டுன்ட்டு இந்த கையால் இந்த கைக்கு இட்டுன்றதுக்கப்புறம் இந்த கையால் எப்படி இந்த கைக்கு இட்டுக்கணும், எந்த விரலுக்கு நம்ம இட்டுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். அதனால் கண்டிப்பாக கைஸ் உங்களுக்கு வந்து எல்லாரும் செல்ஃபியாக மற்றவால டிபெண்ட் பண்ணாமல் இந்த மருதாணி வந்து எப்படி வந்து செல்ஃபியாக வந்து இந்த கையால் இந்த கைக்கு, இந்த கையால் இந்த கைக்கு எட்டுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து இதை இட்டுருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. கண்டிப்பாக இந்த கோன் வச்ச மெஹந்தி அந்த கெமிக்கல் இதுக்கு போகாமல் நம்ம வந்து ஆற்றுல ஆர்கானிக்காக வந்து இலை பறிச்சுன்னு வந்து இந்த மாதிரி அரைச்சி அதோட ஒரு சின்னதாக ஒரு புளி ஒரு கொட்டை புளி வச்சு அரைச்சிருக்கேன். சில பேர் செங்கல் கூட வைப்பா. அப்படி இல்லைன்னா இன்னும் சில பேர் வந்து சளி பிடிக்கும், எனக்கு மருதாணி ஒத்துக்காது அப்படிங்கிறவா வந்து யூகலிப்டஸ் ஆயில் கூட அதில் போட்டு இது பண்ணிப்பா. அதுமாரி இட்டுன்றதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது காய காய கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கருத்துக்கோ. இதுவே வந்து உங்களுக்கு மஞ்சள் பத்தா பத்திருக்குன்னு தெரியும். ஆனால் நான் 2 hours தான் வச்சுனேன். டே டைம்ங்கிறதுனால நம்மளால் அதுக்கு மேலே நம்மளால் இட்டுருந்து உட்காந்துருக்க முடியாது, வேலை இருக்குது அப்படிங்கிறனால 2 hours தான் நான் வச்சுனேன். அதுக்கு இந்த அளவுக்கு பத்திருக்கு. இது வந்து இந்த மருதாணி வந்து எனக்கு வந்து ஹீட் பாடி அப்படிங்கிறனால நாளைக்கு போக நாளன்னைக்கு இது வந்து இன்னும் கருத்துடும். இது நாழி ஆக ஆக இது வந்து இன்னும் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மஞ்சள் பத்துலேருந்து நல்ல ரெட்டு கலருக்கு கண்டிப்பாக வந்துடும். இதை விட இன்னும் ஜாஸ்தியாக பற்றினா எனக்கெல்லாம் பிளாக்காகவே மாறிடும். அந்த அளவுக்கு ஜாஸ்தி பற்றும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மருதாணியோட வாசம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. இதை அடிக்கடி இந்த மோந்து மோந்து பார்த்துட்டே இருப்போம். இந்த மருதாணியோட வாசம் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மருதாணியோட வாசம் நிறையா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மருதாணி இட்டுண்டு நம்மளோட பாடியை கூல் பண்ணிக்கிறதுக்கு,
அது மாதிரி இந்த மருதாணியோட இலையை பறித்து மஞ்சள் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு பிடிச்சபடி ஒரு நாலு இழை தலை எடுத்துக்கோங்க. நாலே நாலு மிளகு திரியூண்டு மஞ்சள் பொடி போட்டு பாலை விட்டு கொஞ்சமாக அரைச்சி ஒரு கால் டம்ளர் பால் விட்டுக்கோங்க. நல்லா அரைச்சி வடிகட்டணும்னு கூட அவசியம் இல்லை, நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே அதை குடிச்சிட்டு எல்லாக்கா எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் வேர்க்கூரோ இல்லை இதுவோ தேமல் அந்த இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுமாதிரி காலில் புழுவெட்டு நகை சுற்றி அதுமாதிரி காலுக்கும் இட்டுக்கணும். அதையும் இதோ பார்க்கலாம், ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கிறேன். காலுக்கு எப்படி இட்டுக்கணும் அப்படிங்கிறது, அந்த காலத்தில் எப்படி இட்டுப்பா அப்படிங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். இதை வந்து நான் இட்டுன்னு அழிச்சுட்டு காமிச்சிருக்கேன், காலுக்கு இட்டுக்கிறத மட்டும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது வந்து எவ்வளோ கூழ் கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மருதாணியை அரைச்சி இட்டு பார்த்து எவ்வளோ எந்த அளவுக்கு பாடி வந்து கூலாக இருக்குது, அது இட்டுக்கும் போதே வந்து உங்களுக்கு சில்லுன்னு நல்ல கூலிங் எஃபெக்ட் தெரியும், அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கோ. வாங்கோ இப்போ வந்து நம்ம காலுக்கு எப்படி இட்டுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். காலுக்கு எப்படி இட்டுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்ல மெல்லிசாக இப்படி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்படி நீட்டாக எடுத்துட்டு இப்படி நீட்டாக வச்சுக்கோங்க. எங்கே இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ளை ஆகும், பால் அப்ளை ஆகும், கையோட வராமல் இருக்கும். நம்ம நல்லா எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும். அதுமாரி பேக் சைடு இதேமாரி மெலிசா இல்லாமல் நல்லா அகலமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல பூட்ஸ் கால் மாதிரி ஷூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி மட்டும் நல்ல பெருசாக எடுக்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி இது வந்து இந்த இடத்துல இதோட அப்படி முடிச்சுட்டு நகத்துக்கு மாத்திரம் வச்சு தருனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த விரல் ஃபுல்லாகவே இட்டு தருனாலும் விட்டுக்கலாம். அது வந்து அவளோட விருப்பங்கள் தான். இது வந்து ஃபுல்லாக இட்டுன்னா நம்ம நடக்க முடியாது, காயற வரைக்கும் நம்மளால் நடக்க முடியாது. காலை அப்படி தூக்கி பார்த்து எல்லாம் தெரியும் எந்த இடம்னா இடலைன்னு, அதனால் தூக்கி பார்த்து ஃப்ரண்ட்லேயும் கால் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இட்டுக்கலாம். இது மாதிரி இட்டுந்தால் முட்டையாட்டின மாதிரி இருக்கும், அதனால் நடுவில்
இங்கே இடத்துல ஒரு இடத்துல ஒரு கோடு வரணும். இந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாக இந்த இதுக்கு குட்டி குட்டி சின்னதாக வச்ச மாதிரியே நல்ல பெரிய பெரிய ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக தனித்தனியாக வச்சுன்னு போயிட்டு இங்கே குட்டி ரவுண்டு பின்னாடி போக பார்க்க பெரிய ரவுண்டு அந்த மாதிரி வச்சு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ரவுண்டு வச்சுக்கோம் பார்த்தியெல்லாம் அதே மாதிரி இங்கே குட்டி ரவுண்டு போக 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 அது பெரிய ரவுண்டாக போயிட்டு அப்படி திரும்ப வர வர குட்டி குட்டி ரவுண்டாக வந்து கால் நகரத்துக்கு மாத்திரம் விட்டுண்டு இந்த இடத்துலையும் அதே மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக வச்சுட்டு இங்கே ஒரு ரவுண்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். அது அவாவாலோட இதில் வந்து டிசைன் பண்ணிக்கிறதுங்கிறது அவளோட விருப்பங்கள். இதே மாதிரி இப்போ இந்த காலுக்கும் இட்டுன்னு வரேன். இப்போ ரெண்டு காலுக்கும் இட்டுண்டாச்சு கைஸ், பாருங்க. இது இன்னொரு 2 hours கழிச்சு பார்க்கலாம். நல்ல காலெலாம் ஜிலு ஜிலுன்னு இருக்கு இப்போ.